சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து 800 மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தியதாகவும் தற்போது ஒன்றிய அரசிடமிருந்து கிருஷ்ணகிரி, அரியலூர், நாகப்பட்டினம், திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 150 மாணவர்கள் வீதம் மொத்தம் 600 பேர் சேர்க்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே 850 மாணவர்கள் சேர்க்கைக்கு ஒப்புதல் இப்போது புதிதாக 600 மாணவர்கள் சேர்க்கைக்கு ஒப்புதல் என்கிற வகையில் 1450 மாணவர்கள் சேர்க்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் புதிய வகை கொரோனா வைரஸ் தாக்கம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இந்த கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டது. அந்த நிலையில் கடந்த மாதம் ஆய்வு மேற்கொண்ட ஒன்றிய அரசின் நிர்வாகிகள் 850 மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி அளித்தார்கள். மீதமுள்ள ஒரு 800 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கு அனுமதித்து 11 மருத்துவக் கல்லூரிகளையும் இந்த ஆண்டே திறந்திட வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை நேற்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 84% டெல்டா வைரஸ் தான், மீதி இந்த ஒரு 16% கொரோனா வைரஸ். இந்த டெல்டா ஏற்கனவே நமக்கு மே மாதத்துலேருந்தே வருது, டெல்டா தான் அதிகப்படியாக வருது. ஏற்கனவே ஒரு 13 பேருக்கு மட்டும்தான் டெல்டா பிளஸ் வந்தது. அதை தாண்டிய எந்த வைரஸும் புதுசாக தமிழகத்தில் இல்லை, இதுவரை இல்லை, இன்று வரை இல்லை, வராது என்றே எதிர்பார்க்கிறோம்.